ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷுக்கு நம்ம வந்திருக்கோங்க. உத்தரப்பிரதேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணர் பிறந்த ஊருக்கும் கிருஷ்ணர் வளர்ந்த இடம், அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அவர் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பார், அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ போக போகிறோங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மதுராவுக்கு வந்திருக்கோம். இந்த மதுரா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த இடம், இந்த இடம் தாங்க. அவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் தான் அவர் பிறந்திருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்சன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறக்கிற ஏழு பேத்தையும் அவர் வந்து கொன்றுவார். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவதாக கிருஷ்ணர் பிறப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் தான் பிறந்திருப்பார். இது தான் அந்த சிறைச்சாலை. கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிறைச்சாலையில் தான் பிறந்தார். இந்த சிறைச்சாலையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஹிந்து தர்மப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏழு இடங்கள் வந்து முக்திக்கான இடம்னு சொல்லுவாங்க. ஏழு இடம் வந்து பார்த்திங்கன்னா முக்தி அடைகிற இடம்னு சொல்லுவாங்க. சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து இறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க, சில இடத்துக்கு போயிட்டு வந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு இடம் தான் மதுரா. மதுராவில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இங்கே தான் பிறந்தார், இந்த சிறைச்சாலையில் தான் பிறந்தார். இங்கே இருந்து தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோகுலமுக்கு அவருடைய தந்தை தூக்கிட்டு போவார். அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா யமுனை நதியில் அவர் நடந்து அந்த யமுனை நதியே வழிவிடும். அந்த நதியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து தூக்கிட்டு போவார். அவர் கோகுலத்தில் அவர் வளருவார். அவர் இங்கே இருந்து தான் கோகுலத்துக்கு போயிருப்பார். இதுதான் மதுராவில் அவர் பிறந்த இடம், இந்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புகைப்படம், கிருஷ்ணரோட படம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு குளம் இருக்குங்க. இந்த குளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணி இங்கே போடுவாங்களாம். இப்போ வந்து அந்த தொப்புள் கொடி போடுறதை வந்து நிப்பாட்டிட்டதாக சொல்கிறாங்க. ஏன் தொப்புள் கொடி போடுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. இங்கே யாரை கேட்டாலும் அவங்க வந்து சரியாக சொல்லலை எனக்கிட்ட. ஆனால் கிருஷ்ணர் இருந்த காலத்தில் இருந்த, கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் இருந்தேவும் இங்கே பிறக்கிற எல்லா குழந்தைங்களுடைய தொப்புள் கொடியையும் இந்த குளத்தில் போடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் யமுனை நதி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யமுனை நதி. இந்த நதியில் தான் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து அவருடைய தந்தை வந்து தூக்கிட்டு போவார். கம்சன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு போவார் அந்த இரவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி, இந்த யமுனை நதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழிவிடும். வழிவிட்டு அவர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோகுலத்துக்கு தூக்கிட்டு போவார். கோகுலத்தில் தான் கிருஷ்ணர் வளர்ந்தார். நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணர் நம்மளுடைய ஆரத்தி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சார்தாம், மதுரா, அதுக்கடுத்து வந்து பூரி ஜெகநாத் இங்கெல்லாம் போயிருந்தாங்க. அதில் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், இந்த யமுனை நதி. அந்த யமுனை நதிக்கு பக்கத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து கோகுலம். கோகுலத்தில் தான் கிருஷ்ணர் வளர்ந்தார்னு சொன்னோம். அந்த யமுனை நதி பக்கத்தில் இந்த மரம் இருக்குங்க. கிருஷ்ணர் காலத்தில் இருந்து இந்த மரத்தை வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் குளிக்க போனதுக்கு பிறகு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து நிறைய சேட்டைகள்லாம் கோகுலத்தில் தான் பண்ணார். அதில் இந்த மரத்தில் தான் அவர் தொங்கி விளாடுவாராம். அவர் கிருஷ்ணர் இருந்த காலத்தில் இருக்கிற மரத்தை இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் தான் கிருஷ்ணர் வளர்ந்தாருங்க. இந்த வீட்டில் தான் கிருஷ்ணர் வளர்ந்தார். இந்த வீட்டை வந்து இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசு வந்து அவ்வளோ பசுகள் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு வந்து பசுவை வந்து ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கிருஷ்ணர் வந்து பசுவை வந்து ரொம்ப நல்லா வளர்ப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகுலம், கோவர்த்தன், பிருந்தாவன், மதுரா எல்லா இடத்துலையும் வந்து பசுவை வந்து அவ்வளோ பசு இங்கே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயை எடுத்துலாம் திருடி சாப்பிடுவார். அதெல்லாமே வந்து இங்கே ஒரு சிலை வடிவத்தில் எல்லாமே வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் அவருடைய இளம் வயதில், அவருடைய குழந்தை பருவத்தில் அவர் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பார். அந்த சேட்டைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வளர்ந்த இந்த வீடு கோகுலத்தில் இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அண்ணன் பலராம் பிறந்த வீடும் இங்கே இருக்குங்க. அவர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய அண்ணன் வந்து பலராமர்.
பரசுராமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் பிறந்திருக்காரு. இந்த வீடும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வளர்ந்த கோகுலத்தில் வளர்ந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. 2800 வருஷம் பழமையான இடம் இந்த இடம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பலராமர் வந்து வளர்ந்தார், கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமர் வந்தார். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக நம்மளுடைய சிவபெருமான் என்ன செஞ்சுருப்பார்னா கோகுலத்துக்கு வந்திருப்பார். கோகுலத்துக்கு வந்து இங்கே சிவபெருமான் வந்து உட்கார்ந்துருப்பார். நம்மளுடைய கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக நம்மளுடைய சிவபெருமானை இந்த இடத்துல இறங்கி வந்து அவர் வந்து தியான நிலையில் அவர் உட்கார்ந்ததாக சொல்லுவாங்க. அதனால் இந்த கோவில் இங்கே இருக்குங்க. நம்மளுடைய சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்குறதுக்காகவும் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் கோகுலத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிருந்தாவன் போகிறோம். பிருந்தாவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ஆனந்தமாக இருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பிரேம் மந்திர்னு சொல்லி அந்த கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குழந்தை பருவத்தில் அவர் செஞ்ச சேட்டைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா இருப்பாங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமரும் சீதாவும் இருப்பாங்க. இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்க. அதனால் வெளியவே நான் சொல்லிடுறேன், இந்த கோவில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிருந்தாவனில் தான் நம்மளுடைய ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எல்லா வேலைகளும் பண்ணார், எல்லா சேட்டைகளும் பண்ணார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நிறைவாக இருந்துச்சுங்க. இந்த கோவிலோட கர்ப்ப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் ராதே கிருஷ்ணா இருக்காங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமரும் சீதாவையும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பிருந்தாவனில் இந்த கோவில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணரோட ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்படியே ஒரு சிலை வடிவத்தில் அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கிருஷ்ணர் பிறந்த ஊர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அதை சுற்றி வந்து நீங்கள் 3 இடத்துக்கு போகணும். இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே வந்து 4 இடமும் புனித ஸ்தலம்னு பார்ப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த இடம் வந்து மதுரா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் போனோம்னா ட்ராவல் பண்ணோன்னா கோகுலம் இருக்கும். கோகுலத்தில் தான் கிருஷ்ணர் வளர்ந்தார். அதுக்கடுத்து கோகுலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன் அப்படின்ற மலை இருக்கும். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இளம் பருவத்தில் வந்து அந்த மலையை வந்து ஒரு கையால் தூக்கியிருப்பார். அது எல்லாமே தெரியும். அங்கே கோவர்தனில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 36 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிருந்தாவனுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ராதே கிருஷ்ணா நம்ம ஏன் சொல்கிறோன்னு பாருங்கள், ராதேவும் கிருஷ்ணாவும் அங்கே ஊஞ்சல் ஆடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரியே அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்மளால் கிருஷ்ணர் அந்த காலத்துக்கு நம்மளால் இல்லாட்டினா கூட இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து அந்த காலத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு, கிருஷ்ணர் அவர் செய்கிற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் கோவில் இருக்குங்க. இஸ்கானுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இஸ்கான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இஸ்கான் கோவில்கள் இருக்குது. அந்த எல்லா கோவிலுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆனால் கிருஷ்ணருடைய அந்த பிருந்தாவனில் இருக்கிற இஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இஸ்கானுடைய ஃபவுண்டர் அவருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்க்குறீங்களே, இந்த இடம் தான் இஸ்கானுடைய ஃபவுண்டர், அவருடைய சமாதி இங்கே தாங்க இருக்குது. இவர் தான் இவருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லி பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து இஸ்கான் டெம்பிளோட மையப்பகுதி. இந்த மையப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி நிறைய
பெயிண்டிங்ஸ் இருந்துச்சுங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் வந்து ஸ்டாச்சுவாக பண்ணியிருந்தாங்க அந்த கோவிலில். இந்த இஸ்கான் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்ஸ், ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் உத்தரப்பிரதேஷில். ஒரு நாள் வந்து மதுரா கோகுலம் போனோம், ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிருந்தாவன் கோவர்த்தன் போனோம். ரொம்ப 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 டிவைன் ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த இடம் ஃபுல்லாகவேவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவர்தன் அங்கே வந்திருக்கோம். கோவர்தன மலையை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவருடைய இளமை காலத்தில் வந்து அந்த மலையை வந்து ஒரு விரலில் அவர் தூக்கியிருப்பாருங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பரிகிரமா பிளேஸாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பரிகிரமா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லி நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராதாவுடைய குண்ட் ராதா குளிக்கிற இடமும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிருஷ்ணர் குளிக்கிற இடமும் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஜன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து இது ஒரு பரிகிரமாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த மலையை சுற்றி வருவாங்க, ஏன்னா நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த மலையை தான் தூக்கியிருப்பார். இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பரிகிரமாக போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃபாரினர் உட்காந்துருக்காரு. நாங்கள் இந்த மலையை சுற்றி வரலான்ட்டு போனோம். இங்கே இருக்கிறவங்க இந்த மலையை சுற்றி வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த மலையை வந்து அவருடைய இளமை காலத்தில் வந்து அவர் வந்து தூக்கியிருப்பார். அப்போ இங்கே இருந்த மக்கள் எல்லாரையுமே வந்து காப்பாற்றிருப்பார். இதுதான் கோவர்தன் மலை. இந்த மலையை தான் நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தூக்கியிருப்பார். அதோடைய ஞாபகார்த்தமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லி இந்த மலையை சுற்றி பரிகிரமா பண்ணோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டிவைன் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.